கைஸ் பெஸ்ட் தமிழா உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபைவ் டோனிஜாவோட தமிழ படங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டோனிஜாவோட மிகப்பெரிய ஃபேன் இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்கள் எதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா XXX ரிட்டர்ன் ஆஃப் ஜெய்டர் கேஜ். 2017 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டேசல் நடிச்சிருப்பாங்க, நம்ம டோனிஜா நடிச்சிருப்பாங்க, டானியான் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 5.2 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாட்டிலைட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் வந்து சிஐஏ ஆஃபீஸில் ஒரு நியூயார்க்கில் வந்து இருக்கிற ஆஃபீஸில் வந்து இருக்குது. அதை வந்து ஒரு மிகப்பெரிய தில்லாலங்கடியான ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறான். அதை வந்து எப்படியாவது அவனுக்கிட்ட இந்த எடுக்கிறதுக்காக நம்ம வெண்டேசலை கூப்பிட்றாங்க. ஸோ அந்த டிவைஸை நம்ம வெண்டேசல் எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் அவர் டீமு சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ அவர் டீமில் நம்ம டோனிஜா எப்படி வந்தார், ஸோ அவர் அவரோட வேலை என்னங்கிறது நீங்கள் இந்த பத்த படம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸோ பார்க்காதவங்க சொல்கிறோம், உண்மையில் வேறு லெவலில் இருக்கு சொல்வேன். ஸோ இந்த படம் எதுக்காக அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கு நல்ல படமே அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படத்தில் நம்ம டோனிஜா வந்து சைடு ஆக்டர் தான் நடிச்சிருப்பார், அதனால தான் அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கேன். ஸோ வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பதினஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஆங் பேக் 2. 2008 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்டான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தை தான் மெயின் கேரக்டர் நம்ம டோனிஜா வந்து நடிச்சிருப்பான்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிகப்பெரிய ட்ரைனர், மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வாரியராக இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இவர் அவரோட பேரண்ட்ஸை வந்து கொன்று இருப்பாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவர் சோல்ஜராக மாறி அவங்க யார் கொன்னாங்க எதுக்கு கொன்னாங்கன்னு சொல்லி இவர் எப்படி கண்டுபிடிச்சி அவங்களாம் கொன்னாரா இல்லையா, அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணார், அவர் சோல்ஜர் ஆகிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணார், ஸோ அவங்களை எப்படி கண்டுபிடிச்சார் தான் மொத்த கதவை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்ல ஒரு ஆக்ஷனான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள், உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். நம்ம டோனிஜாவோட ஆக்டிங் இருக்கு, டோனிஜாவோட ஆக்டிங்கை விட ஆக்ஷனுங்க. ஸோ செம்ம ஸ்டண்ட் பண்ணுவான் மனுஷன், வேறு லெவல் பிரித்து மேஞ்சிருக்கான் அந்த படத்தில். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்தீங்க பண்ணுங்கள், சூப்பரான. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹண்டர். 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு த்ரில்லிங் நல்ல ஒரு ஃபேண்டஸியான ஒரு மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மில்லா யோவோவிச், அப்போ டோனிஜா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 5.2 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு புது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் இருக்குது, அந்த மாஸ்டர் அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோனி தள்ளப்படுறாங்க. ஸோ அதை எப்படி அழிக்கிறாங்க, அது ஒரு ஹண்டர் மூலியமாக உதவி கேட்டு அவங்க எப்படி அந்த மாஸ்டரை அழிச்சாங்க, எப்படி அழிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் மீதி கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில வேற லெவலில் இருக்கு சொல்லுவேன். ஸோ ஹண்டர்னா வேற யாரும் நம்ம டோனிஜா தான், ஒரு மிகப்பெரிய ஹண்டராக நம்ம ஹீரோனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த ஹண்டரை வந்து அழிச்சாங்க தான் மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. பட் டோனிஜாவோட ஆக்ஷன் ஆகிட்ட வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த ப்ரொடக்டர். 2005 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்டான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் கூட மெயின் கேரக்டர் நம்ம டோனிஜா தான் நடிச்சிருப்பா சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டோனிஜாவும் ஸோ அவங்க அப்பாவும் வந்து கிராமத்தில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு யானையை வளர்க்குறாங்க, ஒரு அப்பா யானை ஒரு குட்டி யானை அதோட குழந்தை மாதிரி. ஸோ ரெண்டு யானை வளர்க்கும்போது அந்த ரெண்டு யானையும் அவங்களால வளர்க்க முடியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து ராஜ குலத்துக்கு வந்து விட்டுடலாம், அந்த ராஜாங்கெல்லாம் போவாங்களே ஸோ அந்த மாதிரி விட்டுடலாம் சொல்லிட்டு அவங்க வந்து எப்படியாவது உலகத்துக்கு போகும்போது தான் அங்கே விட்டுட்டு பிறகு அந்த யானை பார்த்தீங்கன்னா அப்படியே காணவம் போயிடுது. அது காணவம் போகும்போது அந்த யானை என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த யானையை வந்து தப்பான விஷயத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த யானையை. ஸோ அதை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு, அந்த யானை ரெண்டு யானை எப்படி காப்பாற்ற போனார், ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி தான் மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவனுங்க ஏகப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த வில்லனுங்கெல்லாம். ஸோ ஒரு யானை மட்டும் திருடுதில்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியதெல்லாம் இவர் எப்படி கண்டுபிடிச்சார், அதெல்லாம் இப்படி வெளியே கொண்டு வந்தார், ஸோ அந்த ரெண்டு யானை எப்படி காப்பாற்றினாரு, இப்படி தான் பல விஷயங்கள் இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ இந்த படம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இன்னி வரைக்கும் இந்த படம் எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணு மாதிரி வந்து போகுது. நம்ம டோனிஜாவோட ஆக்ஷனுங்க
மனுஷ பிரிச்சு மேஞ்சிருப்பான்னு சொல்லுவேன். இந்த படத்துல ஆக்ஷன் பேக்கேஜுக்கு பஞ்சமே இருக்காது, ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன், வேற லெவல்ல இருக்கும். நீங்க பார்த்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவி பாத்தீங்கன்னா ஆம்பாக். 2003 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்டான மூவி சொல்லலாம். ஸோ டோனிஜாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது இந்த மூவி சொல்லுவேன். ஏற்கனவே நான் பார்ட் டூ சொல்லியிருக்கேன், இதோட லைன்லேயே பார்த்துருப்பீங்க, நாலாவது படமாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படங்க, இந்த படம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியை டோனிஜா மூவினா அது இந்த மூவி தான் சொல்லுவேன். சூப்பரான மூவி சொல்லுவேன். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் புனிதமாக நினைக்கிற புத்த சிலையோட தலையை வந்து அங்கே சிட்டியில் வந்த ஒரு மிகப்பெரிய கும்பல் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அதை எப்படியாவது கொண்டு வரதுக்காக நம்ம டோனிஜா அந்த கிராமத்துக்கு நம்ம டோனிஜாவை அனுப்புறாங்க. சிட்டிக்கு போய் அவர் அந்த புத்தர் சிலையை எப்படி கொண்டு வந்தாரு, அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு, அது மட்டும் இல்லாம எதுக்காக அந்த தலையை அவங்க எடுத்துட்டு போகணும், அதுல இருந்து அவங்களுக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு இந்த பத்த படம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம டோனிஜா எப்படி அந்த சிலையை கொண்டு வந்தாரு, ஸோ அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துல காட்டுவாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்டான மூவி பார்க்கணும் இந்த படத்தை பாருங்க. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது, நம்ம டோனிஜாவில் ஆக்ஷன் தாங்க, மனுஷன் பிரித்து மேஞ்சிருவார், அந்த அளவுக்கு சூப்பராக படம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சொல்லுவார் அவரோட படங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கா பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். ஸோ அதுதான் காய்ஸ் மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களோட பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டோனிஜாவோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காம இருக்கலாம், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் டோனிஜாவோட மிகப்பெரிய ஃபேன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அன்போடு கூறி கொள்கிறேன்.